ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தன்னோட குட்டி பாப்பாவுக்கு வேலண்டைன்ஸ் டே விஷஸ் சொல்லி பூவும் கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. எல்லா பெண்களுக்குமே தன்னோட ஃபஸ்ட்டு ஹீரோ, ஃபஸ்ட்டு லவ்வு எல்லாமே வந்து அப்பா தாங்க. ஸோ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக தான் எனக்கு தெரிஞ்சு பல பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் முக்கியமாக இருக்கலாம், அப்பா அம்மா மனைவின்னு. ஆனால் ஒரு பொண்ணு பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தான் வந்து முதல் இடம் கொடுப்பாங்க எல்லாத்துலேயுமே. எல்லாமே இனிமே அந்த பொண்ணுக்காக தான் அப்படின்ற மாதிரி அந்த அப்பாக்கள் ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே வேலண்டைன்ஸ் டே வந்திருக்கு. ஸோ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தன்னோட பொண்ணுக்கு பூ கொடுத்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, வில் யூ பி மை வேலண்டைன் அப்படின்னு சொல்லி கியூட்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்பா ரோஜா பூவை நீட்டினதும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பார்க்குது. அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொன்னதும் அந்த பாப்பா சிரிச்சு தன்னோட அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கே செம்ம கியூட்டாக இருக்கு. Her first love, Valentine's Day in Lisbon, அப்படின்னு சொல்லி பிரவீன் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் பிஹைண்ட் ஓட்ஸில் வந்துகிட்டே இருக்குது, இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கெல்லாம் எப்பவுமே ஒன்றுக்குள்ள ஒன்று, வி நெவர் எவர் கிவ் அப்னு ஹார்திக் பாண்டியா இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம் பற்றி ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு இந்த சீசனில் அடி மேலே அடிங்க. ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆனார் அண்ட் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தார். அதனாலையா என்னவோன்னு தெரியலங்க, மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க போட்ட டாக்டிக்ஸ்லாம் கேமில் ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுலேயும் அடுத்தடுத்து மூணு கேமில் வந்து இப்போ தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இனி அடுத்து ஒரு வெற்றி கண்டிப்பாக தேவை மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு. ஸோ ஆடியன்ஸும் வந்து அதான் எக்ஸ்பெக்டும் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா இப்போ எம்ஐ டீம் பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த டீம் பற்றி நாங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் என்றைக்குமே கிவ் அப் பண்ணவே மாட்டோம். நாங்கள் கண்டிப்பாக போராடிட்டே இருப்போம் அண்ட் நாங்கள் வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து டிஸ்கஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி இந்த விஷயத்த போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னதான் இவ்வளோ நாள் குஜராத் டீமில் இருந்தாலும் இப்போ மறுபடியும் எம்ஐ டீமுக்கு கேப்டனாக வந்திருக்காரு. ஜெயிக்கலை அண்ட் நிறைய கிரிட்டிசிசம் இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ரெஷராக இருந்தாலும் இந்த டீமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. எங்கள் டீம் இப்போ வேணால் கீழே இருக்கிற மாதிரி தெரியலாங்க, ஆனால் கண்டிப்பாக இதிலிருந்து நாங்கள் வெளியில் வருவோம், மேலே எழுந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. எப்பவுமே ஒரு டீமை பூஸ்ட் பண்ணுறது அந்த கேப்டனுடைய ஸ்பீச் தான். ஸோ அந்த வரிசையில் ஹர்திக் பாண்டியா ரொம்ப பாசிட்டிவாக இருக்காருன்னா அந்த டீமும் கண்டிப்பா இந்த தோல்வியிலிருந்து வெளியில வருவாங்க அப்படின்னு தான் தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ் இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.